சுவாமி, வாருங்கள். வணக்கம். வாழ்க பல்லாண்டு. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இருக்கட்டும். தாங்கள் யார் என்று அடியேன் அறியலாமா? அகத்தியன் என்பார்கள் என்னை. ஆஹா, அருந்தமிழ் முனிவரா? ஐயனே, தாங்கள் எங்கள் இல்லம் தேடி வருவதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? அமருங்கள், இதோ ஒரு நொடி பொழுதில் வந்து விடுகிறேன். எங்கே போகிறாய்? தினந்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு சாத பூஜை செய்வது வழக்கம். அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். ஓஹோ, அன்னை தந்தையின் சேவையை அவ்வளவு உயர்வாக கருதுபவனா நீ? ஆம் சுவாமி, என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் ஆசிரமத்தின் உள்ளே இருக்கிறார்கள். என் தாய்க்கு கண் பார்வை இல்லை, தந்தைக்கு ஒரு கால் இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்ய அடியேன் ஒருவன் தான் இருக்கிறேன். அதனால் அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். ஆசாம் ஸ்தானத்தில் வந்திருக்கும் என்னை விட உனக்கு அன்னை தந்தையர்கள் பெரிதாக போய்விட்டார்களா? ஐயனே, மாதா பிதா, பிறகுதானே குரு தெய்வம் என்று உங்களை போன்ற மகான்களே சொல்லியிருக்கிறார்கள். வந்தவனை உபசரிப்பதை விடுத்து உனக்கு சொந்த காரியம் முக்கியமாக போய்விட்டதா? என்னை இந்த உலகிற்கு தந்தவரே தாய் தந்தையர் தானே. அந்த உலகத்தையும் நாட்டி படைப்பவர்கள் என் போன்ற ஞானியர்கள் தானே. அந்த ஞானியர்களையும் பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர் தானே. எனக்கே உபதேசம் செய்கிறாயா நீ? ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி, இதோ அரை நொடியில் வந்து விடுகிறேன். என்னை பெற்ற தெய்வங்களுக்கு என் அன்பு வணக்கம். செல்வா, பார்க்கவும் நடக்கவும் சத்தியத்தை எங்களுக்கு எல்லாமாக இருந்து உத்து தொண்டு செய்யும் உனக்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும். பெற்றோரை மதித்து பெரும் தொண்டு செய்கிறாய். அடுத்த பிறப்பிலாவது நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய ஆண்டவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்பா. செல்வா, வெளியே யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய்? அகத்திய முனிவர் நம் ஆசிரமத்தை நாடி வந்திருக்கிறார் அப்பா. அகத்திய பெருமான அருந்தவ முனிவர் ஆயிற்று. அவரை வெளியே காக்க வைத்து விட்டால் நீ இங்கு வந்தாய். ஆமாப்பா, பெற்றவர்கள் திருவடியை வணங்கிவிட்டு வருகிறேன். அதுவரை சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். காக்க வைத்ததின் காரணமாக அவர் கோபப்பட்டு ஏதேனும் சாபத்தை கொடுத்து விட்டார். புறப்படுங்கள். நடந்த தவறுக்கு நாமாவது அவரோட மன்னிப்பு கேட்கலாம். திருவிள்ளித்தனமாக எங்கள் செல்வன் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். தங்களை வெளியே காக்க வைத்துவிட்டு எங்களை பெரிதாக நினைத்த பிழையை நீங்கள் பெருமனது வைத்து பொறுத்தருளுங்கள். ஆம் சாமி, ஊனமுற்ற எங்களை பாதுகாக்க இவன் ஒரே பிழைதான் இருக்கிறான். கண்ணில்லாத எனக்கு கண்ணாக, காலில்லாத என் கணவருக்கு ஊன்றுகோலாக விளங்கும் எங்கள் செல்வன் மீது தங்களின் கடும் கோபத்தை காட்டி விடாதீர்கள். செல்வன் செய்த தவறுக்காக தண்டனை எதுவானாலும் எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இவன் அறியாத பிள்ளை, இவனை மன்னித்து விடுங்கள். உங்கள் செல்வன் அறியாத பிள்ளையே அல்ல, இந்த அறிவாலயத்திலேயே அன்னை தந்தையருக்கு தொண்டு செய்யும் தத்துவத்தை உணர்ந்த இவன் ஆண்டவனுக்கு சமமானவன். காக்க வைத்ததற்காக நான் கோபப்படவில்லை. உங்களுக்கு தொண்டு செய்வதை என்னை பார்க்க வைத்ததற்காக நான் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, ஈசன் கட்டளைப்படி தொண்டு செய்ய தென்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தேன். செல்லும் வழியில் இந்த செல்வன் அன்னை தந்தையருக்கு சேவை செய்வதில் சிறந்தவன் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன். வந்து பார்த்ததில் இவன் தொண்டு பெருந்தொண்டாகி என் தொண்டு சிறு தொண்டாகிவிட்டது. அப்பா, பார்வைக்கு பாலகனாய் பண்பிலே தெய்வமாய் விளங்குபவரே, உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை, அவர்கள் குலத்திற்கு பெருமை, இந்த நிலத்திற்கு பெருமை, இந்த நிலத்தை படைத்த இறைவனுக்கே பெருமை. செல்வா, என் உள்ளம் நெகிழ்ந்து கேட்கிறேனடா, நான் செய்ய போகும் தொண்டு சிறக்க உன் திருவாக்கால் எனக்கு நல்வாழ்த்து கூறு. ஐயனே சாமி. ஐயனே, செல்வனே உங்களை வாழ்த்துவதா? வாழ்த்த வயது தேவையில்லை, தகுதிதான் தேவை. ஞாயிற்று